வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சமையல் எனி டைம் சேனலில் கார அடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1/4 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம், 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம் பருப்பு, 10 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, 1/2 மூடி தேங்காய். அரிசி, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பூண்டு, மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசி ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவருக்கு ஊறணும். பாருங்கள், நம்ம ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் அடைக்கி நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா குறக்குறப்பாக அரைச்சிருக்கோம், லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 நிமிஷமாக வதக்கிக்கோங்க. கோல்டன் கலரில் இதை வதக்கிக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம அந்த அடமாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதுவே போதும், நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் நம்ம அந்த அடை தோசையோட கடித்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். மொறு மொறுன்ட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா தடவிட்டுட்டு 1/2 கரண்டி மாவு போட்டுக்கலாம், ஊற்றிக்கலாம். இது ரொம்ப வந்துட்டு மெலிசாக ஊற்றக்கூடாது, தடியாக தான் இருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முருகலாக நம்ம இதை சுட்டி எடுத்துக்கணும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எப்பயுமே நம்ம வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், 1/2 மூடி தேங்காய் நான் போட்டிருக்கேன். தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு பக்கம் வெந்துருச்சு, அழகாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கணும். அடுப்பை வந்துட்டு ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. ஏன்னா நம்ம தடியாக ஊற்றிருக்கிறதுனால உள்ளே நல்லா வேகும். நீங்கள் ஸ்லோவாக வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருக்கோம், தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம வந்து கடலை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், காம்பினேஷன் நல்லாயிருக்கும். வாங்க, அதை நம்ம செஞ்சிடலாம்.
கடலை, பச்சை மிளகாய் 3, தேங்காய் ஸ்லைஸ் பண்ணது, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க. நம்ம காரடை, சுவையான காரடை ரெடி ஆயிடுச்சு. என்னோடய குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.